हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल इंदा वीडियो ले अदरसम एप्पडी सेयरदुना ना काट्ट पोरेन इंगे वंदु ना मूणु विधमान अदरसम सेयरेन ओन्नु वंदु एल्लु पोट्टदु इन्नोन्नु गसगसा पोट्टदु इन्नोरु अदरसम वंदु प्लेना एप्पडी सेयरदुनु दिवालिक्कु अदरसम इल्लाम नांगा दिवालिये पण्ण माट्टोम இந்த அரிசி மாவில் செய்கிற அதிரசம் சாமிக்கு படைச்சிட்டு தான் நாங்கள் தீபாவளியே செய்வோம். இந்த அதிரசம் வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரேட்னு சொல்லுவேன். இது எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் வாங்க. இதுக்கு முதல்ல பச்சரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 12 மணி நேரம் அந்த மாதிரி ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி சுத்தமாக வடிச்சுட்டு அரிசியில் லைட்டாக அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி பச்சரிசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதிரசத்துக்கு வந்து பச்சரிசி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அளவு வந்து 1 கிலோ பச்சரிசிக்கு 3/4 கிலோ வெல்லம். நீங்கள் ஸ்வீட் அதிகமாக வேணும்னா 1 கிலோ வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இதுதான் இதுக்கு அளவு. இப்போ வந்து மிக்சி ஜாரில் நல்லா ஓட்டி இந்த மாதிரி சலிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா மாவு வந்து சலிக்க முடியாது. அதனால் லைட்டாக அரிசி ஈரமாக இருந்தால் மட்டும் போதும், தண்ணியாக இருக்க தேவையில்லை. அதை பார்த்து நீங்கள் அரைச்சி சலிச்சுக்கோங்க. அப்புறமா இந்த மாதிரி சலிச்சுட்டு மாவு வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். மாவு வந்து ஈரத்தன்மை இருக்கணும், மாவு காஞ்சிடக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சலிச்சுட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மாவு வந்து காயக்கூடாது, கொஞ்சமாக அந்த ஈரத்தன்மை இருக்கணும். வெல்லத்தை வந்து நான் இங்கே உடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம முதல்ல கொஞ்சமாக லைட்டாக கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம். வெள்ளத்தில் ஏதாவது தூசு மண் எல்லாமே இருந்துச்சுன்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனால அது வந்துடும். இதில் நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். வெள்ளம் சூடு பண்ணும்போது அதுலேயே தண்ணி வந்துடுறதுனால கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலக்கி விட்டுக்கோங்க. நீங்கள் தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா பாவு காசும் போது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெள்ளத்தை கரைச்சிக்கோங்க முதல்ல. இப்போது வெள்ளம் லைட்டாக சூடானதும் வெள்ளம் கரைஞ்சதும் நம்ம இதை வடிச்சிடலாம். ரொம்ப நேரம் வெள்ளம் கொதிக்க தேவையில்ல, ஏன்னா பாகு கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போவே இதை ஒரு சின்ன ஸ்ட்ரைனர் வச்சு நான் அந்த மாதிரி வடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு வெள்ளம் சப்போஸ் க்ளீனான வெள்ளம் இருக்குன்னா நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லைன்னா இந்த ஸ்டெப் வந்து ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இருந்தாலும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கிறது நல்லது தான். மண் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ அது பாத்திரத்தில் வந்து வெள்ளத்தை பாகம் எடுக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து அதிரசம் எப்பயுமே ஒருத்தராக செய்ய மாட்டோம், ஃபேமிலியோடு சேர்ந்து தான் செய்வோம். எங்களுக்கு அது சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகிடுச்சு. பாகம் வந்து அப்பா எடுத்துகிட்ருக்காங்க, அம்மா வந்து மாவு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாகம் எடுக்கிறது வந்து கொஞ்சம் டெக்னிக் ஃபாலோ பண்ணணும். அதனால் இது வந்து எப்பயுமே அப்பா தான் பாகம் எடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு நம்ம முதல்ல கொஞ்சமாக அந்த வெள்ளத்தோட சிரப் எடுத்து அதில் விட்டு செக் பண்ணிக்கணும். நம்மளுக்கு பாகம் வந்துச்சுன்னு தெரியணும்னா இங்கே தண்ணியில் இருக்கிற வெள்ளம் வந்து உருண்டையாக கையில் கிடைக்கணும், எடுக்க வரணும். இது வந்து இன்னும் வரல, கரைஞ்சி போகுது வெள்ளம். ஸோ இன்னும் பாகம் வந்து ரெடி ஆகலைன்னு அர்த்தம். இது இன்னும் கொஞ்ச நேரம் ஐ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க, நொர பொங்கி வந்துட்ருக்கோம். இதுலேயே கொஞ்சம் பேர் டைரெக்டாக வெள்ளத்துலேயே தண்ணி தெளித்து கூட செக் பண்ணுவாங்க. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்தீங்கன்னா பாக்கம் எடுக்கிறதுல நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த மாதிரி பிளேட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் தண்ணியில் விட்டே செக் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். பாக்கம் வந்து ரொம்ப முதிர் பாக்கம் வந்துருச்சுனாலும் அதிரசம் வந்து ரொம்ப கெட்டியாயிடும், கடிக்கவே முடியாது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். பாகம் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இது எடுக்க தெரிஞ்சவங்களை நீங்கள் ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு வேணா கூட எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் வீடியோவில் காட்டுற ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் பாகம் ஈஸியாக எடுக்க வரும். வெள்ளத்தில் நான் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே தண்ணி சேர்க்கலை. முன்னாடி ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்தோம்ல, அதோடு தான். நீங்கள் ரொம்ப தண்ணி சேர்த்தீங்கன்னா பாகம் எடுக்க வந்து ரொம்ப நேரம் பிடிக்கும். இப்போ மறுபடியும் நம்ம தண்ணியில் ஊற்றி செக் பண்ணிக்கலாம். நம்ம
நம்ம இந்த மாதிரி ஒன்று கூட்டி கையில் எடுத்தால் உருண்டையாக வரணும். இது இப்போ ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டாக ஒரு வாட்டி செக் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இப்போது கையில் எடுக்க வருது. இப்போ வந்து நம்ம இதில் மாவு கொட்டி கிளறிக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்தால் உருண்டையாக வரணும். இப்போ அரிசி மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுட்டே இருங்க. மாவு வந்து நம்ம கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். எந்த அளவுக்கு நம்ம மாவு நல்லா கலக்கிறோமோ அதிரசம் தட்டுறதுக்கும் ஆகட்டும் இல்லை வேக வைக்கிறதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் கட்டி இல்லாமல் மாதிரி பார்த்து பொறுமையாக கலந்துக்கோங்க. நான் கேஸ் வந்து ஆஃப் பண்ணிட்டேன். கேஸ் ஆன்லேயே இருந்துச்சுன்னா பாகம் வந்து இன்னுமே முதிர ஆரம்பிச்சிடும். இப்போ இது வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மாவு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரணும், அந்த அளவுக்கு நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்து மாவு வேணும்னா மிச்சம் பண்ணி கூட வச்சுக்கோங்க. இங்கே 1 கேஜி மாவுக்கு 3/4 கிலோ வெல்லம், இந்த ரேஷியோ வந்து கரெக்டாக இருக்கும். நாங்கள் வச்ச எல்லா மாவையுமே நாங்கள் சேர்த்து கலந்துட்டோம். உங்களுக்கு வெல்லம் ஸ்வீட்னஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து குறைச்சி கூட மாவு சேர்த்துக்கோங்க. இங்கே வந்து எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கோம் ஒரு பெரிய கடாயில் அதிரசம் பொரிச்சு எடுக்கிறதுக்கு. இங்கே கப்பில் நெய் வச்சுருக்கோம். நெய் வச்சு வாழை இலையில் தான் தட்ட போகிறோம், அதனால் வாழை இலையில் நெய் தடவிட்டுருக்கோம். இங்கே வந்து வெள்ளை எள்ளு வச்சுருக்கோம், இது வந்து அதிரசம் மேலே போடுறதுக்கு. இது வந்து கசகசா, இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் அதிரசத்தை டைரெக்டாகவே சுட்டு கூட எடுத்துக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். இதெல்லாமே நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ண ஆரம்பிச்சிடணும், இல்லைனா மாவு வந்து சூடு ஆறிடுச்சுன்னா உங்களுக்கு தட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்காது, கொஞ்சம் ஹார்டாயிடும். முடிஞ்ச அளவுக்கு ஒரு பிளேட் வச்சு கவர் பண்ணிவிட்டு மாவு இங்கே நீங்கள் தட்டுறதுக்கு தேவையான அளவு மாவு மட்டும் எடுத்து தட்ட ஆரம்பிச்சுக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமாக. நான் இதிலிருந்து இப்போ ஒரு உருண்டை எடுத்து தட்ட போகிறேன். நம்ம சூட்லேயே தட்டினோம்னா கொஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதிரி தட்ட ஈஸியாக இருக்கும். ரொம்ப ஆறிடுச்சுன்னா தட்டை கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சு. இது வந்து அடுப்புக்கு வைக்கிறதுக்கு ஒரு அதிரசம், சின்னதாக முதல்ல போடுற அதிரசம் வந்து நம்ம அடுப்புக்கு தான் வைப்போம். அது வச்சதுக்கப்புறம் தான் வேறு அதிரசம் எல்லாமே சுட ஆரம்பிப்போம். ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே இப்போ உருண்டை பிடிச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் ஒரு வாட்டி காஞ்சதும் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இது மேலே லைட்டாக கசகசாவை தட்டிகிட்ருக்கேன். நீங்கள் வேணும்னா டைரெக்டாக மாவில் கூட சேர்த்து கலந்துக்கலாம். எங்களுக்கு எல்லாத்துலேயுமே கசகசா தேவையில்லைன்றதுனால எது எதுக்கு தேவையோ அதுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கசகசாவும் அப்புறம் வெள்ளை எள்ளும் சேர்த்து தட்டிக்கிறோம். உங்களுக்கு பிடிக்காதவங்க நீங்கள் வெறும் அதிரசம் மாவு வச்சே தட்டிக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்துக்கோங்க, இல்லை எண்ணெயில் போட்ட உடனே எல்லாமே எண்ணெயில் வர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி நீங்கள் இதெல்லாமே போட்டு செய்கிற மாதிரி இருந்தால் லாஸ்ட்டில் வந்து அதிரசம் வந்து பொரிச்சு எடுத்துக்கோங்க, கசகசாவும் அப்புறம் எள்ளும் போடுறத. ஏன்னா எண்ணெயிலே எல்லாம் பிரிஞ்சு வர சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இங்கே வந்து அடுப்புக்கு வச்சுருக்கிற அதிரசத்தை நம்ம பொரிச்சிட்ருக்கோம். இதுலேயே நம்மளுக்கு என்ன காஞ்சிருக்குமா இல்லையாவோன்றதும் தெரியும், ப்ளஸ் நம்ம அடுப்புக்கு படைச்ச மாதிரியும் ஆகிடும். முதல்ல அடுப்புக்கு படைச்சிடலாம். அதப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குன்னு. அந்த அதிரசம் பார்க்கவே நல்லா சாப்பிடணும் போல் இருக்குது. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. போட்டதும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா உப்பி வரும் பூரி மாதிரி. அதிரசத்துக்கு அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் கிறிஸ்பாகவும் கலர் வந்து சீக்கிரமாக வந்துடும். உள்ளே வந்து கொஞ்சம் மாவு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கணும் அதோடய டெக்ஸ்சரு. எண்ணெய் வந்து மீடியமாக இருந்துச்சுன்னா சூடு பத்தலைன்னா அதிரசம் வந்து இந்த மாதிரி உப்பி வராது.
ஒரு மாதிரி சாஃப்டாக இல்லாமல் ஹார்டாக இருக்கும், ஒரு மாதிரி சவுக் சவுக்குன்னு இருக்கும் சாப்பிடும்போது. அதனால் எண்ணெய் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ இதை எடுத்துடலாம் பாருங்கள் கலர் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இப்போ இதே மாதிரி பொறுமையாக ஒரு ஒரு அதிரசத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். ஒரு அதிரசம் போட்டதுக்கப்புறமா இன்னொன்று போடுங்க. ரெண்டுமே அட் அ டைம் போட்டிங்கன்னா ஒட்டி வர ஆரம்பிச்சிரும். ஒன்று கம்ப்ளீட்டாக குக் ஆகிற ஸ்டேஜில் அந்த மாதிரி திருப்பி விட்டதுக்கப்புறம் இன்னொரு அதிரசத்தை போட்டு வேக வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள் இது ஒட்டிருச்சு. பிரித்து விட்டால் அந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற அதிரசம் வந்து ஓட்ட விழ ஆரம்பிச்சிரும். அதனால் ஒட்டாமல் பார்த்து பொரிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்குமே அதிரசம் ரொம்ப சூப்பராக வந்துடும். பாருங்கள் அதிரசம் எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுருக்கோம். ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக டேஸ்டான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த தீபாவளிக்கு அதிரசத்தை வீட்லேயே செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதில் வந்து எள் எல்லாமே போட்டிருக்கிற அதிரசமும் நான் சுட்டு எடுத்துட்டேன். அதே மாதிரி கசகசாவும் சேர்த்துருக்கேன். பாருங்கள் இதை பிச்சு காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. சூடாக ஆவி பறக்க அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ இல்லை நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.